உலகம் முழுவதும் துரதிர்ஷ்டம் தரும் மாய எண்களாக நம்பப்படும் எண்கள் என்னென்ன? நியூமராலஜி படி சில குறிப்பிட்ட எண்கள் மிகவும் துரதிர்ஷ்டமானவை என்று நம்பப்படுகிறது. இந்த கருத்தை உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்கிறது. இந்த பதிவில் 13 முதல் 43 வரை துரதிர்ஷ்டம் என்று நம்பும் சில எண்களை பற்றி காணலாம். இது தவிர இன்னும் சில எண்களும் இந்த பட்டியலில் உண்டு. வாங்கள் அவற்றை பற்றி பார்க்கலாம். துரதிர்ஷ்ட எண் 4 கிழக்கு ஆசிய நாடுகளின் சில பகுதிகளில் 4 துரதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. சீனாவில் 4 என்ற எண்ணை ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் துரதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணாக கருதுகின்றனர். இந்த எண்ணை உச்சரிக்கும் போது உண்டாகும் மொழி சீன வார்த்தையில் இறப்பை குறிக்கும் மொழியை ஒத்து இருப்பதால் இந்த அளவிற்கு துரதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணாக இதனை கருதுகின்றனர். சீன கட்டிடங்களில் 4வது, 13வது, 14வது மற்றும் 24வது தளங்களே இல்லாத அளவிற்கு இந்த நம்பிக்கை வளர்ந்துள்ளது. துரதிர்ஷ்ட எண் 9 சீன கலாச்சாரத்தில் எண் 9 துரதிர்ஷ்டமான கருதப்படுகிறது. சித்திரவதை மற்றும் துயரங்களுக்கான வார்த்தையின் ஒளியைப் போல இந்த எண்ணின் ஒளி அமைவதால் இந்த கருத்து நிலவுகிறது. துரதிர்ஷ்ட எண் 13 உலகம் முழுவதும் துரதிர்ஷ்டம் மிகுந்த எண்ணாக நம்பப்படுவது இந்த எண் 13. லிப்ட், ஹோட்டல் அறை போன்றவற்றுக்குள்ள இந்த எண்ணை வைப்பது இல்லை. கிறிஸ்தவ மதப்படி புனித இயேசுவை காட்டி கொடுத்தது இது யூதாஸ் காரியோத். அன்று இரவு விருந்தில் 13வது விருந்தாளியாக சேர்க்கப்பட்டது இவர்தான். கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி பார்சி கலாச்சாரம் மற்றும் உலகம் முழுவதும் இந்த எண்ணை துரதிர்ஷ்ட எண்ணாக கருதுகின்றனர். துரதிர்ஷ்ட எண் 24 ஜப்பானில் உள்ள 24 துரதிர்ஷ்டம் மற்றும் அபாயம் மிகுந்த எண்ணாக அறியப்படுகிறது. எண் 24ன் உச்சரிப்பு ஒளி இறந்து பிறப்பது என்ற வார்த்தையை ஒத்து இருப்பதால் இந்த நம்பிக்கை அவர்களிடையே நிலவுகிறது. துரதிர்ஷ்ட எண் 39 ஆப்கானிஸ்தானில் துரதிர்ஷ்ட எண்ணாக கருதப்படுவது 39. ஆப்கானிஸ்தான் மொழியில் 31ஆம் என்பதை மோர்கா கவ் என்று உச்சரிப்பார்கள். இதற்கு இறந்த பசு என்பது பொருள். வடக்கு மொழியில் விபச்சாரிகளை வழங்குபவர் என்று இதனை கூறுவர். துரதிர்ஷ்ட எண் 43 எண் 24ன் அதே அர்த்தத்தை கொண்டிருப்பதால் எண் 43 ஒரு துரதிர்ஷ்ட எண்ணாக ஜப்பானில் கருதப்படுகிறது. இதன் காரணமாக ஜப்பானில் எந்த ஒரு மருத்துவமனையிலும் 43 என்ற எண்ணில் எந்த ஒரு ஆரையும் இருக்காது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.